ஹாய் நண்பா, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து கிட்டத்தட்ட 1933 வேகன்சிங்க ஆல்ரெடி இந்த ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். தற்பொழுது இந்த ஜாபுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன, ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. முழு தகவலை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், அதாவது குடிநீர் வழங்கல் துறை, இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை, அதே மாதிரி சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை, இந்த மாதிரியான துறைகளில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. 38 மாவட்டங்கள் வரையாக வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் தான். மார்ச் மாதம் 12 வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. ஸோ வேகன்சி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது, எல்லா கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஜாப்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்குறாங்க. இதில் கார்பரேஷனில், சிவிலில், மெக்கானிக்கலில், முனிசிபாலிட்டியில் அண்ட் தென் வந்து எலக்ட்ரிக்கல் பிளானிங், இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு. ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிஎம்ஏ அப்படின்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், ஓகேங்களா, அண்ட் தென் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டில் வேலைவாய்ப்பு, அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டனில் வேலைவாய்ப்பு. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பேசிக் பே 37,000 ரூபாய், அலவன்ஸ் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் எப்படி பார்த்தாலும் ஒரு 55,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கேட்குறாங்க, இதில் ஒரு 12 வேகன்சி. இது வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு இருக்கும், பேசிக் பே 35,000 ரூபாய், அதை ஃபாலோ பண்ணி அலவன்ஸ் போட்டு ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் முதல் மாத சம்பளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் கேட்குறாங்க, அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒரு 257 வேகன்சி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் கேட்குறாங்க, இது கார்பரேஷனில் இருக்குது, முனிசிபாலிட்டியில் இருக்குது, ஓவர்சீர் கேட்டகரி ஆல்சோ இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய வேகன்சியில் இன்னும் அதிகமான வேகன்சி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஒரு 367 வேகன்சிங்க, 18,000 ரூபாய் பேசிக் பே, இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்ஸ் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் ஃபைனலாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டியில் 244 வேகன்சிங்க, இந்த ஜாபுக்கு 35,000 பேசிக் பே சொல்லியிருக்காங்க, அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 50,000 to 55,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மொத்தமாக 1933 வேகன்சிங்க. இந்த வேகன்சி எல்லாமே டிஸ்ட்ரிக் வைஸாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு ஜாபுக்கும், இப்போ உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு 146 வேகன்சி கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த வேகன்சி மாவட்டங்கள் வாரியாக எவ்வளவு இருக்குது, ஆவடி, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது, மாநகராட்சியில் எவ்வளோ இருக்குது, கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இங்கே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு ஜாபும் ஒரு ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ பொசிஷனில் இருக்குது, அதுக்கு என்ன வகுப்புகள் வரையாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெளிவாக செக் பண்ணிடுங்க. பேஜ் நம்பர் 18 வரைக்கும் இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் பிப்ரவரி 9 ஆக்டிவேட் ஆகும். நம்ம சேனலில் இந்த ஜாபுக்கு எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ கரெக்டாக பிப்ரவரி 9 நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் மூட அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து மார்ச் 12, ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, எடிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து மார்ச் 13, 14, 15 இந்த 3 நாட்களில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் நம்பர் 1 to 8 வரைக்கும். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேப்பர், நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது கம்பல்சரி, தமிழக அரசு வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே தமிழ் டெஸ்ட்டு கம்பல்சரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார்ட் பி வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ இதில் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாபுக்கு காலையில் இருக்கும், பேப்பர் 2 வந்து மத்தியானம் சொல்லியிருக்காங்க, June 30 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஜூனியர் இன்ஜினியர், டெக்னீஷியன், டிராஃப்ட்மேன், இதெல்லாம் வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்புங்க. உங்களுக்கான எக்ஸாம் வந்து June 29 சொல்லியிருக்காங்க, காலையில் பேப்பர் 1, மத்தியானம் வந்து பேப்பர் 2. பேப்பர் 1, பேப்பர் 2 எல்லாமே டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும், தமிழ் டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வயது வரம்பே கிடையாது. எவ்வளவு வயது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். இதை தாண்டி இந்த
பொது பிரிவினர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அதிகபட்ச வயது 32 அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து நோ ஏஜ் லிமிட் தான், எவ்வளோ வயது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாமா, இந்த ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31/1/2024 இந்த டேட்குள்ளே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதுங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வளவளன்னு இருக்குது, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாகவே சொல்கிறேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியர் கேட்டகரியில், ஸோ இந்த ஜாபுக்கு டிகிரி தேவை. டிகிரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஇபிடெக் படிச்சிருக்கணும். ஸோ ரெலவன்ட் டிசிப்ளின், உதாரணத்துக்கு இப்போ கார்பரேட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்க பிஇபிடெக் எலிஜிபிள், ஓகேங்களா. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டனில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இதுக்குமே சிவில் மெக்கானிக்கல் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவில் மெக்கானிக்கல் படித்தவங்க, அதே மாதிரி டிகிரியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு அப்படின்னா சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஇபிடெக்கில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு சில டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மோஸ்ட்லி மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய ஜாபுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் பிளானிங் அண்ட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஇபிடெக்கில் ஆர்கிடெக்சர் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் இந்த கேட்டகரி ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும், டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான். ஸோ டிப்ளமோவில் சிவில் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட் மேன் அப்படின்னா டிப்ளமோவில் சிவில் ஆர் மெக்கானிக்கல் படித்தவங்க எலிஜிபிள். அண்ட் தென் ஓவர்சீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோவில் சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். டவுன் பிளானிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோ சிவில் அண்ட் இல்லைனா டிகிரியில் வந்து நீங்கள் பிளானிங் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்லை டிப்ளமோவில் ஆர்கிடெக்சர் முடித்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன் டவுன் பிளானிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் 300 கொடுப்பாங்க, நாட் ஃபார் கம்பல்சரி. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர், இந்த ஜாபுக்கு டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க, அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் முடித்தவங்க, அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி, அதில் சுவாலஜியை நீங்கள் வந்து அலைடு வித் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தாலோ, இல்லைனா கெமிஸ்ட்ரி அலைடு வித் சுவாலஜியில் படிச்சிருந்தாலோ, இல்லைனா பேச்சுலர் சயின்ஸில் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருந்தாலோ, இல்லைனா என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ, இல்லைனா மைக்ரோபயாலஜி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னா கண்டிப்பாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சிடணும். ஸோ இந்த டிகிரி ப்ளஸ் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணிக்கலாம். அதில் தான் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் நம்பர் 25 பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க தெளிவாக, உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் ஸ்கீம் இருக்குது, என்னென்ன பேட்டர்னில் எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரொஃபஷனல் நாலேஜ் எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்க, எவ்வளோ டைம் டூரேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிகிரிக்குள்ளது, அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனியாக அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ண போதும் இந்த ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் வரைய எக்ஸாம் சென்டர் இருக்குதுங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம், இது நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தமிழக அரசு வேலைகளுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் 9 கரெக்டாக ஆன்லைன் மூட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆன உடனே அப்ளிகேஷன் டெமோடியை நான் வந்து போட்டுருவேன், அதை பார்த்துட்டு எந்த ஒரு பிழை இல்லாமல் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்கிட்ட பர்சனல் ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, சிலபஸ் வைஸாக நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பெட்டர் அகாடமிக் தெரியுது உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் மாவட்டத்தில் இருக்குன்னா பெட்டர் நீங்கள் ஒரு அகாடமிக் போய் படிக்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜூனில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ.